வணக்கம் இது உங்கள் ஸ்வீட்டான ஜூசியான ரொம்பவே தித்திப்பான ஜிலேபி காதல் வாங்க பதிமூன்றாம் சுற்றை ருசி பார்க்க ஆரம்பிக்கலாம் வழியில பார்த்த ஜீப்காரன் என்னை நம்பி என் கூட ஜீப்ல வருவீங்களா அப்படின்னு கேட்க நம்ம சக்தியும் ஜீவாவோட கணிப்பை மீறி சரின்னு தலையாட்டி அவன் கூட ஜீப்ல ஏறி உட்கார்ந்தா இப்போ தொடர்ந்து கதையை பார்ப்போம் ஜீப்காரன் சந்தோஷமாக டிரைவ் பண்ண அவரோட கண்ணம்மா கூட ஃபர்ஸ்ட் ரைடு இல்லையா அதன் சக்தி யோசனையோடு அவன் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தான் பின்னாடி ஸ்கூட்டிக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்தான் ஜீவா ரொம்பவே குழப்பத்தோடு உட்கார்ந்துருந்தான் என்ன குழப்பம்னு அவனே சொல்கிறான் இருங்க சார் எனக்கு ஒரு டவுட்டு ஆனால் நான் கேட்டால் தப்பாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பீடிக்கை போட்டபடியே நீங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா சார் அப்படின்னு சட்டன்னு கேட்டுதான் ஜீவா ஜீப்காரன் புரியாமல் பார்க்கா இல்லை சார் இந்த ஜீப்பை பார்த்ததும் கேட்கணும்னு தோணுச்சு அதான் அப்படின்னு அசடை வளைஞ்சான் ஜீவா அதை கேட்டு சிரிச்சவன் ஏன்னு தெரியல சின்ன வயசுலேருந்தே இந்த ஜீப் மேலே எனக்கு ஒரு கிரஷ் அதான் எனக்குன்னு ஒரு வண்டி வாங்க பர்மிஷன் கிடைச்சதும் இதை வாங்கிட்டேன் இப்போ அட்வான்ஸ்டா எத்தனையோ கார் வந்தாலும் இந்த ஜீப் மேலே எனக்கு இருக்கிற க்ரஷ் இன்னும் குறையவே இல்லை அந்த ஜீப் காரன் சொன்னதும் அட ஏன் அக்காக்கும் இந்த மாதிரி ஜீப் மேலே தான் அப்படி ஒரு க்ரஷ் ஏன்னு கேட்டா தெரியலேன்னு சொல்லுவா விளையாட்டா சொன்ன ஜீவா சட்டன்னு நாக்கு கிடைச்சிக்கிட்டேன் பின்ன சக்திக்கு இந்த மாதிரி லூஸ்டாக் விட்டால் பிடிக்காதே அதான் ஆனால் ஜீவாவோட நல்ல நேரம் அவ வேற ஏதோ யோசனையில இருந்தா ஆனா அந்த ஜீப்காரனுக்கு தான் இதை கேட்டதும் கோடி அருவி அவன் மேல கொட்டுன மாதிரி ஜில்லுன்னு ஆகிடுச்சு ஏன்னா டேஸ்ட் ஒத்து போகுதாமா அதான் ஜீப்காரன் சிரிச்சுக்கிட்டே ஆனாலும் நீங்க நல்லா யோசிக்கிறீங்க ஆளும் வாட்ட சாட்டமாக தானே இருக்கீங்க பேசாம போலீஸில் சேர்ந்துருங்க உங்களை மாதிரி நல்லவங்க போலீஸில் சேர்ந்தா கண்டிப்பாக நல்லது செய்வீங்க என்ன ஜீப்காரர் மச்சின எனக்கு ஐசா இப்படி அவர் சொல்லவும் புல் அடித்து போயிட்டான் ஜீவா என் கனவு கூட ஐபிஎஸ் ஆக்கிறது தான் சார் அதுக்கான சிவில் எக்ஸாம்ஸ்க்கு தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன் எக்ஸாம்ஸ் எழுதி அப்படியே ட்ரைனிங் போய் ஐபிஎஸ் ஆகி அப்புறம் அப்படியே அப்படின்னு கனவோட சொல்லிக்கிட்டே போகிறவன் திரும்பவும் நாக்கை கடிச்சுக்கிட்டான் எல்லாம் அதே காரணம்தான் டெய் உன்னை கேட்காத கேள்வி கேலாம் எதுக்கு இப்போ அவர்கிட்ட எஸ்ஸே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்க எத்தனை தடவை அக்கா கிட்ட திட்டு வாங்கினாலும் நீ திருந்த மாட்டியா தனக்கு நேராக விரலை நீட்டி தன்னைக்கே திட்டிக்கிட்டான் ஜீவா என்னாச்சு திடீர்னு அமைதியாக்கிட்டீங்க ஜீவா அமைதியாக இருக்க ஜீப்காரன் கேட்டான் ஜீப்காரன் கேட்க ஒன்றும் இல்லை சார் ஒரு முக்கியமான மெசேஜ் பண்ணணும் அதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் மொபைலை நோன்ற மாதிரி ஆக்ட் பண்ணான் ஜீவான் தம்பிக்காரன் மொபைலில் பிஸியாகிடவே தொந்தரவு இல்லாம அவனோட அக்காவை ஓர கண்ணில் நிம்மதியாக சைட்டடிச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டினான் அந்த கேடி சக்தியோ தன் கனவின் நாயகன்கிட்ட இதை பற்றி பேசலாமா அதை பத்தி பேசலாமான்னு எதை பத்தி பேசலாம்னு புரியாம யோசனையிலேயே நேரத்தை கடத்திக்கிட்டு இருந்தா அவன் மனசாச்சிதான் இப்படியே எதையும் அவன்கிட்ட பேசாம யோசிச்சுக்கிட்டே இரு அவன் உன்னை இறக்கி விட்டுட்டு அவன் வேலையை பார்க்க போய்கிட்டே இருப்பான் அப்படின்னு அவன் நடு மண்டையில் சுத்திகளால் அடிக்காத குறையா சொல்லி புரிய வைக்க சரி எதையாவது பேசுவோம்னு திரும்பி அவனை பார்த்த சக்தி அதே நேரம் அவனும் அவளை தான் பார்த்துக்கிட்டு இருக்க அவ பார்க்கவும் பதறி போய் ரோடை பார்த்த மாதிரி திரும்பிக்கிட்டானான் அந்த கேடி அச்சோ நம்ம பார்த்ததை பார்த்துட்டாலே சரி சமாளிப்போம்னு தனக்குள்ள சொன்னவன் ஆமாம் அவங்க கையில் என்ன பேண்டைட் அப்படின்னு கேட்டு நான் உங்களை இல்லை உங்கள் பேண்டைடை தான் பார்த்தேன்ற மாதிரி சமாளிச்சான் பேண்டைடா அதையெல்லாம் கவனிக்கிற நிலைமையில சக்தி இல்லை அவன்கிட்ட பேச ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமா ஒன்றும் இல்லை பிளட் டொனேட் பண்ணேன் அதான் அப்படின்னு சொன்னான் ஜவ்வு மிட்டாய்க்கு கண்ணு ஃபோனில் இருந்தாலும் அவன் காது ரெண்டும் அவங்க கிட்ட தான் கவனமாக இருந்தது சக்தி சொன்னதுக்கு ஜீப்காரன் வா சூப்பாங்க திரும்பவும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உண்மையிலேயே அவங்க அம்மா அவங்கள நினச்சி ரொம்பவே பெருமைப்படுவாங்க நீங்கள் டபுள் கிரேட்ங்க பேசிக்கிட்டே போனவனை கண்ணிமைக்காமல் பார்த்தா சக்தி அதை பார்த்தவன் என்னங்க இவன் சும்மா ஐஸ் வைக்கிறானு நினச்சிங்களா முன்னே சொன்னது தான் உங்ககிட்ட ஸ்ட்ரிக்ட்லி நோ போய் அவன் இதயத்துக்கு நேராக கையை வச்சு இங்கே தோன்றதை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னான் நெஞ்சில் அவன் கை வச்சு சொன்ன விதம் சக்திக்கு தன்னோட பாரதியை ஞாபகப்படுத்துச்சு தான் சொன்னதுக்கு எதுவுமே பேசாமல் இருக்கிறவளை பார்த்து என்னங்க என் மேலே நம்பிக்கை வரல உங்களுக்கு நான் கொஞ்சம் நல்லா வந்தாங்க கொஞ்சம் நம்புங்க அப்படின்னு பாவமாக முகத்தை வச்சுக்கிட்டு அவன் கேட்க அவன் பாவனையை பார்த்து சிரிச்சா சக்தி உங்களை நம்புகிறேன் ஆனாலும் சக்தி இழுக்கிறத பார்த்து ஜீப்காரன் கேட்டான் ஆனாலும் என்னங்க அது உங்களை முழுசா நம்ப தோணலை அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட தன் விளையாட்ட ஆரம்பிச்சா சக்தி ஏங்க அப்படி பரிதாபமாக கேட்டவன்கிட்ட எனக்கு ஏனோ நீங்கள் எங்களை கடத்திட்டு போகிறீங்களோன்னு தோணுது அப்படின்னு அவள் சொல்லவும் எது நான் உங்களை கடத்திட்டு போகிறேனா அப்படின்னு கிட்டத்தட்ட அலறிட்டான் அவன் ஆமாம் பின்ன நாங்கள் எங்கே போகணும்னு கேட்காம நீங்கள் பாட்டுக்கு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களே எங்களை எங்கே கடத்திட்டு போகிறதா பிளான் உங்களுக்கு ம் சக்தி கேட்க இதுக்கு தான் அப்படி சொன்னிங்களா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டான் ஜீப்காரன் பிறகு சிரிச்சுக்கிட்டே ராய்பேட்டுக்கு தானே உங்களை கடத்திட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் சர்ப்ரைஸ்டா ராய்பேட்னா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா சக்தி அதான் உங்கள் தம்பி ஜீப்பில் ஏறுறதுக்கு முன்னாடி ராய்பேட்டில் இருக்கிற மெக்கானிக் ஷெட்டில் வண்டியை விடணும்னு உங்ககிட்ட சொன்னாரே நீங்களாம் டெஸ்டினேஷன் எதுவும் சொல்லாமல் யோசனையாக இருந்தீங்க அதனால தான் ஜிபிஎஸ் கிட்ட ராய்பெட்கு வழிகாட்ட சொல்லி அங்கே போய்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு ஜிபிஎஸ் கிட்ட தான் போயிட்டு இருக்கேன் இல்லை மேடம் நீங்க என் ஜிபிஎஸா மாறி எனக்கு வழிகாட்டினாலும் சந்தோஷம்தான் எனக்குங்கிறத என் வாழ்க்கைக்குன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டாரு ஜீப்காரர் குறும்பா டபுள் மீனிங்காக இருந்தாலும் நல்ல விதமாக ஜீப்காரர் கேட்க அப்போ நாங்க பேசினத ஒட்டு கேட்டீங்க சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே சீரியஸா கேட்குற மாதிரி சக்தி மனசாட்சியோடு பேசணும் உங்க கண்ணு முன்னாடி மாதிரி நான் கவனிச்சா அத போய் ஒட்டு கேட்கறதுன்னு சொல்லுவீங்களா அவன் சொன்ன பாவனையில் மீண்டும் பலமா சிரிச்சிட்டா சக்தி மனசு விட்டு இப்படி சக்தி சிரிக்கிறத பார்க்கும்போது ஜீவாவுக்கு பழைய சக்தியை பார்க்கற மாதிரியே இருக்கு அவளை இப்படி சந்தோஷமா சிரிக்க வச்சதுக்காகவே ஜீவாவுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு மச்சான அதே சந்தோஷத்தோட ஜீப்பை நோட்டம் விட்டவன் கண்ணில் கண்ணாடியில் எழுதியிருந்த சந்தியா லக்ஷ்மின்ற பெயர் அவன் கவனத்தை ஈர்த்துச்சு ஆர்வ கோளாறு ஜீவா அதை பத்தி தன்னுடைய அடுத்த செட் ஆஃப் கொஸ்டினரிய ஆரம்பிச்சான் சார் சந்தியா லக்ஷ்மின்னு எழுதியிருக்கே உங்கள் நேமா ஜீவா கேட்க உங்கள் கண்ணில் இருந்து எதுவும் தப்பிக்காது போலையே அப்படின்னு சிரித்தவன் சந்தியா என் தங்கச்சி பேர் லக்ஷ்மி என் பாட்டி பேர் அப்படின்னு விளக்கம் கொடுத்தான் உங்கள் அம்மா பேரையும் சேர்த்து எழுதியிருக்கலாம் அவங்க கோச்சிக்கலியா இதுக்கு இப்படின்னு ஜீவா கேட்க இது உனக்கு ரொம்ப அவசியமா அப்படின்ற மாதிரி லுக்கு விட்டா சக்தி நம்ம ஆளு உடனே கப்சி பாயிட்டான் அவங்க இந்த லோகத்தில் இருந்தால் தானே கோச்சக்கிறதுக்கு அப்படின்னு சாதாரணமாக ஜீப்காரன் பதில் சொல்ல மீதி ரெண்டு பேரும் அதிர்ந்துட்டாங்க அப்புறம் எனக்காக ரெண்டு ஜீவன்கள் காத்துக்கிட்டு இருக்குங்கிறத நான் நினைவில் வச்சு பத்திரமாக கார் ஓட்டணுங்கிறதுக்காக தான் என் பாட்டையும் தங்கச்சியும் சேர்ந்து செஞ்ச ஏற்பாடு தான் இது ஜீப்காரன் சொல்ல ரெண்டு ஜீவன்களா அப்போ உங்கள் அப்பா அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க மாட்டாரா அப்படின்னு வாய் துடுக்கா ஜீவா கேட்டுட கேட்டவனை பார்வையாலேயே எரிச்சா சக்தி அவளுக்கு எங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிற ஜீப்காரனோட முகம் ஜீவாவோட கேள்வியால வாடி போயிடுமோங்கிற கவலை ஆனா ஜீப்காரனோ மாட்டவே மாட்டாரு அப்படின்னு புன்னகைத்தான் என் அப்பா என் அம்மாவை டீப்பா லவ் பண்ணி அதிரடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம் ரெண்டு பேருக்கும் நடுவுல அவ்வளவு ஸ்ட்ராங் லவ்வாம் கடைசியில் மரணத்தால் கூட அவங்கள பிரிக்க முடியாமல் அவங்க காதல் முன்னாடி தோர்த்து போயிடுச்சாம் சிரிச்சுக்கிட்டே சாதாரணமாக சொன்னவனை பார்த்து சாரி சார் அப்படின்னு தயக்கத்தோடு சொன்னான் ஜீவா நீங்கள் ஏன் சாரி சொல்கிறீங்க நான்லாம் வருத்தப்படலை கூல் சில வருஷங்களாக இருந்தாலும் நிறைவான வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க என் அப்பாக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பொண்ணை டீப்பாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி என் அப்பா அம்மா வாழ முடியாத வாழ்க்கையை வாழ்ந்து அவங்கள சந்தோஷப்படுத்தணுங்கிறது தான் என் தீராத ஆசை இப்படி சொன்ன அந்த திருடன் கள்ளத்தனமாக அவனோட கண்ணம்மாவை ஓர பார்வையால் தீண்டிட்டு போனான் எப்படி சார் அவங்களால உங்கள் கஷ்டத்தை கூட பாசிட்டிவாக பேச முடியுது தான் அப்படி இல்லைங்கிறதுனாலேயே அந்த கேள்வியை கேட்டான் ஜீவா அவனும் அம்மா அப்பா இல்லாமல் அக்கா பாட்டியோட வாழ்கிறவனாச்சே என்னதான் இருந்தாலும் பெத்தவங்களை நினைக்கும் போது அவன் ரொம்பவே சோர்ந்து போயிடுவான் கேட்டவனுக்கு சிரிச்சுக்கிட்டே அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஒன்றும் அப்படின்னு சொன்னவன் பிறகு கொஞ்சம் சீரியஸா புன்னகை மாறாம பேச ஆரம்பிச்சான் என் பெத்தவங்களை என்கிட்ட இருந்து பறிச்சு கடவுள் என்னை அரவணைச்சு அன்பால வழிநடத்த கம்பீரமா ஒரு பாட்டியையும் கவலை என் கிட்டவே அண்டாதபடி தன் குறும்பால என்னை எப்பவும் சந்தோஷப்படுத்த துடுக்கா ஒரு தங்கையையும் எனக்கு கொடுத்திருக்காரு ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தட் இப்போதைய என் உலகம் அவங்க அவங்கதான் இல்லாதவங்கள நினைச்சு நான் கஷ்டப்பட்டா இப்போ எனக்காகவே இருக்கிற அவங்க ரெண்டு பேரோட பாசத்துக்கு நான் நியாயம் செய்யாத மாதிரி ஆகிடாதா தன்னோட பேச்சு எந்த அளவுக்கு அதிர்வுகளை ஏற்படுத்துதுன்னு தெரியாமலே பேச்சை தொடர்ந்தான் அவன் அதோட நட்சத்திரங்களா மாறி என்னை கண்காணிக்கிற என் பெற்றோர் அவங்களால நான் சோகமாக இருக்கிறதை பார்த்தா சந்தோஷப்படுவாங்களா என்ன நம்மளை நேசிச்சவங்க அவங்களே இல்லாமல் போனாலும் அரூபமாக இருந்து நம்மளை நேசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் சுயநலம் இல்லாமல் நம்மளை நேசிக்கிறவங்கள நாம் நேசிக்கிறவங்கள எப்படி நம்ம கஷ்டப்படுத்த முடியும் ஜீப்காரனோட பேச்சு ஜீவா மனசை உலுக்க இனி தன்னோட அப்பா அம்மாவை நினைச்சு கஷ்டப்பட்டு அரூபமாக இருக்கிற அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு முடிவெடுத்தான் அவன் ஜீவாவுக்கு இப்போ அந்த ஜீப்காரனை அவ்வளவு பிடிச்சு போச்சு அவனை பத்தி விசாரிக்க இன்னும் அதிகமாக அவன்கிட்ட பேச அவனோட உதடு துடிச்சுது ஆனாலும் சக்திக்கு பயந்து வாய்க்கு ஜீப் போட்டுக்கிட்டான் சக்தியும் ஜீவா மாதிரியே தான் முடிவெடுத்திருந்தா ஜீவா அவனோட அம்மா அப்பா ரெண்டு பேருக்காகவும்னா சக்தி அவளோட பாரதிக்காக மட்டும் இந்த முடிவெடுத்திருந்தா அதோட பாரதிக்காக கஷ்டப்பட்டு அல் அண்ணம்மா ஸ்டெல்லம்மா ஜவ்வு மிட்டாய் ராபின்னு தன்னை நேசிக்கிறவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சா தன்னையே செல்ஃப் அனலைஸ் பண்ணி முடிவெடுத்த சக்தி ஃப்ரெண்ட் மிரரில் அவனை பார்த்தா அவன் ஜீவா கிட்ட எதையோ கேட்க ஜீவாவும் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆக்சுவலாக மெக்கானிக் ஷேட்கான வழியை பற்றி தான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதையெல்லாம் அவள் கவனிக்கவே இல்லை அவன்கிட்ட நேரில் பேச முடியாததை கண்ணை மூடி மனசுக்குள்ளேயே அவன்கிட்ட மெல்ல பேச ஆரம்பிச்சா சக்தி என்னங்க ஒரு வழியாக ஜிலேபி காதலில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஹீரோவோட என்ட்ரி வந்துருச்சா நம்ம ஜீப்காரனோட பேரை தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கீங்கன்னு தெரியும் அடுத்த பகுதியில் அதை பற்றி பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகள் மற்றும் கவிதைகள் படிக்க ஏபி டைம் யூடியூப் சேனலுக்கும் ஷேட்ஸ் ஆஃப் யூபி காதல் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்